அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் சிம்பிளை கிளிக் செய்து அடுத்து ஒரு பதிவுகளையும் காணுங்கள். ஓம் சிவாய நம. அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நான் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள ராஜபதி என்னும் திருக்கோவில் ஆகும். பொதிகை மலையில் அமர்ந்து தமிழ் வளர்த்த அகத்திய மாமுனிவர் முக்தி பேறு விரும்பிய தமது சீடரான உரோமச முனிவரிடம் 9 தாமரை மலர்களை தாமிரபரணி நதியில் விடுகிறேன். அந்த தாமரை மலர்கள் ஒதுங்கும் கரையோரங்களில் சிவாலயம் எழுப்பி சிவ வழிபாடு செய்யுமாறு பணித்து அனுப்பினார். அங்கு எழுப்பப்படும் சிவாலயங்கள் நவகைலாயங்கள் எனவும் அது 9 கிரகங்களில், அதாவது 9 தனிப்பட்ட நவகிரகங்களின் ஆதிக்கத்தை கொண்டதாகவும் அமையப்பெறும் என்று கூறி அதை வழிபட்டு பயன்பெறுமாறு அகத்தியர் உரோமச முனிவரிடம் கூறி அனுப்பினார். அவ்வாறே வழிபட்டு அவரும் பயன்பெற்றார் என்று கூறப்படுகின்றது. அவ்வாறு வழிபட்ட நவகைலாயங்கள், அதாவது அவை அனைத்தும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் என்னும் ஊரில் சூரியனுடைய ஆதிக்க கொண்டதாகவும், சேரன் மகாதேவியில் சந்திரனுடைய ஆதிக்கத்தை உடையதாகவும், கோடகநல்லூரில் செவ்வாயுடைய ஆதிக்கத்தை உடையதாகவும், குன்னத்தூரில் ராகுவுடைய ஆதிக்கத்தை உடையதாகவும், முறப்பநாடு என்னும் ஊரில் குரு பகவானின் ஆதிக்கத்தை கொண்டவராகவும், திரிவைகுண்டம் என்னும் ஊரில் சனி பகவானின் ஆதிக்கத்தை கொண்டவராகவும், செந்திருப்பேறை என்னும் ஊரில் புதன் ஆதிக்கத்தை கொண்டவராகவும், கேந்த பூமங்கலம் என்னும் ஊரில் சுக்கரனுடைய ஆதிக்கத்தை கொண்டதாகவும், ராஜபதி என்னும் ஊரில் கேதுனுடைய ஆதிக்கத்தை கொண்டதாகவும் அமைய பெற்றது. அவற்றில் நான் இன்று தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது ராஜபதி என்னும் ஊரில் அமைந்துள்ள கைலாசநாதர் என்னும் திருக்கோவிலாகும். இது நவகிரகங்களில் கேதுனுடைய ஸ்தலமாக கருதப்படுகின்றது. மதுரை சந்திரகுல பாண்டிய மன்னரின் அரண்மனை பகுதியில் இருந்ததால் இவ்வூர் ராஜபதி என கூறப்பட்டது. தற்போது இருக்கும் இந்த கோயில் புதிதாக கட்டப்பட்ட கோவிலாகும். இங்குள்ள லிங்கத்தின் கீழ் சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் ஒன்று இருந்ததாகவும், அது வெள்ளப்பெருக்கில் மூழ்கி அழிந்ததாகவும் கூறப்படுகின்றது. தற்போது சிவனடியார்களின் முயற்சியால் புதிய கோயில் கட்டப்பட்டுள்ளது. நவகைலாயத்தில் இது நவகிரகங்களில் கேதுவுக்கான தலமாகும். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழப்பெரும்பள்ளத்திற்கு இணையான கேதத்தலமாக கூறப்படுகின்றது. பழைய கோவிலின் மூலவராக கூறப்படும் ஒழுங்கற்ற வழியில் இருக்கும் ஒரு லிங்கம் மட்டும் கிடைக்கப்பெற அதையே தற்போது புதிதாக கட்டப்பட்டிருக்கும் இக்கோவில் வைத்து வழங்கப்படுகின்ற தனி சிறப்பு. ஒருவருடைய ஆயுள் காலத்தில் கேது திசை 7 ஆண்டுகள் நடக்கும். இந்த திசை காலத்தில் இந்த தலத்திற்கு செல்வது மிகவும் சிறப்பானது. இங்கு கேது பரிகார பூஜை சிறப்புடன் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதன் மூலம் கிரகதோஷங்கள் நீங்குகின்றன. மேலும் இங்குள்ள விவசாயிகள் தங்களது விவசாயங்கள் செழிக்கவும், கால்நடைகள் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்துடன் இருக்கவும், நந்திகேஸ்வரருக்கு பிரதோஷ தினத்தன்று திரவிய பொருள்கள் மற்றும் பழங்கள் காணிக்கையாக செலுத்துகின்றார்கள். ஜாதக ரீதியாக தோஷம் உள்ளவர்கள் கேதுவின் அம்சமாக இருக்கும் இத்தல பெருமானத்தை வேண்டிக் கொள்ளலாம். நவக்கிரக தோஷ நிவர்த்தி தமிழகத்திலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் நவக்கிரக தோஷ நிவர்த்திற்கு பக்தர்கள் தங்கள் கைகளினாலேயே அபிஷேகம் தீபாராதனை வில்வயர்த்தனை வழிபாடு செய்து பரிகாரம் செய்யும் தலம் ராஜபதி மட்டுமே. ராஜபதி அருள்மிகு கைலாசநாதர் சிவன் கோவில். சிவனடியார்கள் சிவபக்தர்கள் மூலம் புதுப்பிக்கப்பட்ட இக்கோவிலில் வேறெங்கும் காண கிடைக்காத நவலிங்கங்கள் சன்னதிகளும் உள்ளது. இத்தலம் திருநெல்வேலி திருத்தந்தூர் செல்லும் வலையில் குறும்பூர் அருகில் இத்தலம் அமைந்துள்ளது. இத்தலத்திற்கு தாங்களும் ஒருமுறை சென்று கிரகதோஷங்களை நிவர்த்தித்து தங்களுக்கு வேண்டியவற்றை வேண்டி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களுடன் சந்திக்க இருக்கும். கோவிலுக்கான வழித்தடத்தை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து இருக்கிறோம். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் சிம்பிளை கிளிக் செய்து அடுத்து வரும் பதிவுகளையும் காணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள். குறைகள் இருப்பின் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.